வணக்கம் மாணவர்களே, நல்லா இருக்கீங்களா? முகமூடிதான் உங்களுக்கு எதுக்குன்னு தெரியுமா? நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதை சொல்ல போறோம். அந்த கதையிலேயே ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு பாட போறோம். அதுக்குதான் இந்த முகமூடி. சரியா, கதை சொல்லலாமா? பாருங்களேன், ஒரு அழகான பூங்கா. பூங்கால தெரியுமா? நம்ம பூங்கால நிறைய பூ இருக்கும், சின்ன சின்ன பறவைங்க இருக்கும், விலங்குகள் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சறுக்கு விளையாடு சறுக்கு மரம் இருக்கும், ஊஞ்சல் இருக்கும். இதான் ஒரு பூங்கா, சரியா? அந்த பூங்கால திடீர்னு ஒரு அமைதி, எல்லாம் அப்படியே அவங்கவுங்க முகத்தை பாத்துக்கிறாங்க, ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த நேரத்துல டமார்னு ஒரு மல்லிகை பூ மட்டும் எந்திரிச்சு அழகா ஒரு பாட்டு பாடு. எப்படி தெரியுமா பாடுது? மல்லிகைப்பூ மாதிரி நான் பாடுறேன், நீங்க கூட பாடுறீங்களா? அந்த மல்லிகைப்பூ டமால் எதிர்த்து பளிச் பளிச் டம டமா, பளிச் பளிச் டம டமா, பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு. அது என்ன பாட்டு பாடுச்சு நம்ம பாடலாமா? முழுசா பாரு, பளிச் பளிச் டமடமா, பளிச் பளிச் டமடமா, மழையே மழையே வாவா, மழையே மழையே வாவா, மல்லிகை நான் காத்திருக்கேன், மல்லிகை நான் காத்திருக்கேன். அப்படி பாட்டு பாட முடிச்சு உடனே பக்கத்துல இருக்க ஒரு தென்னை மரம் அதுவும் பாட்டு பாடுது. எப்படி தெரியுமா பாடுது? பளிச் பளிச் டமடமா, பளிச் பளிச் டமடமா, மழையே மழையே வாவா, மழையே மழையே வாவா, தென்னை மரம் நான் காத்திருக்கேன், தென்னை மரம் நான் காத்திருக்கேன். அப்படி பாட்டு பாருது. சரி, இப்ப நம்ம ஒரு கேம் நடக்கும். நாம எல்லாம் பூங்கா. இப்ப நீங்க எல்லாம் அந்த பூங்கால இருக்கக்கூடிய விலங்கு. இதுக்குதான் உங்களுக்கு முகமூடி கொடுத்தேன். இவன் அந்த பூங்கால இருக்கக்கூடிய முயல், இவன் அந்த பூங்கால இருக்கக்கூடிய குரங்கு, இவன் அந்த பூங்கால இருக்கக்கூடிய அணில், இவ அந்த பூங்கால இருக்கக்கூடிய யானை, இவ அந்த பூங்கால இருக்கக்கூடிய கிளி. சரியா, இப்ப நீங்களாம் மழையே மழையே வாங்க பாட்டு பாட போறீங்க. எப்படி பாட்டு பாடணும் நான் சொல்லி கொடுத்தல? பளி பளி டம டமா அப்படி பாட்டு பாடணும். அந்த மாதிரி அழகா பாடணும். பாடலாமா? நீங்க பாடும்போது நீ என்ன பாட்டு பாடணும்? பளி பளி டம டமா, பளி பளி டம டமா. வெரி குட், வெரி குட், கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கணும். இப்ப யார் நான் சொல்றனோ அவங்க மட்டும்தான் ஏஞ்சி பாட்டு பாடணும், சத்தமா பாடணும். சரியா, முயல் பாட்டு பாடுங்க. குரங்கு மட்டும் ஏஞ்சி பாரு.